ஹலோ ஆல், இன்றைக்கி நான் வெண்டைக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான பிண்டி மசாலா பண்ண போகிறேன். இது ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ரெசிபி. நம்ம இதை வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். சப்பாத்தி ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 175 கிராம்ஸு. ஒரு பேக்கெட்டில் எனக்கு 175 கிராம் பேக்கெட் கிடைக்குங்க, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். 150 200 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் தயிர் கர்டு 5-6 டீஸ்பூன்ஸ் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தனியா பவுடர் 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகம் பொடி, கியூமின் பவுடர், இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 5-6 மினிட்ஸ் நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு இது தான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அது நல்லா இவ்வளோ நேரம் ஆகுதே குக் பண்ணுறதுக்குன்னு யோசிப்பாங்க. பட் இது நல்லா ஃப்ரை ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்து ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். சீரகம் பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் மதங்கும் போது கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருந்தேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு விட்டு சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதையும் 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து, இது இன்க்ரீடியன்ஸில் நான் சொல்லலை விட்டுட்டேன். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தனியா தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் சீரகப்பொடி, அதை போட்டு நல்லா நம்ம வதக்கணும். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா குக் ஆகி ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தயிர் விருப்பம் இல்லாட்டி தேங்காய் கேஷ்யூ அரைச்சி கூட போட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சிக்கு தயிர் போட்டால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும், கிரேவியோட டேஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிரை நல்லா கிளறி விட்டுறணும். நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுறணும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்பில் நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்துடலாம். அதில் இப்போ வெண்டைக்காய்லாம் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டியான பெண்டி மசாலா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.